சிவா திருச்சிட்டம்பலம், திருவாசகம் போற்றி, மாணிக்கவாசகர் திருவடியை போற்றி, திருக்கயிலாய பரம்பரை போற்றி, திருவுந்தியார் ஞான வெற்றி. எத்தனை மந்திரம் பார்த்துருக்கீங்க? முதல் மந்திரத்தில் முப்புறம் எரித்த செய்தி, அதனால தான் ஞான வெற்றின்னு பார்த்தோம். இரண்டாவது மந்திரமும் அதே செய்தி தான், ஞான வெற்றின்னு பார்த்தோம். மூன்றாவது மந்திரத்தில் என்ன தீட்சை சொல்லுதுன்னு சொன்னோம், திருவடி தீக்கையே வருதுன்னு சொன்னோம். மாணவர்கள்லாம் கேட்டு ரொம்ப வியப்பாக படித்தேன்னு சொன்னாங்க. ஒரு சில மாணவர்கள் இந்த பாடத்தை யாருக்கா சொல்லி கொடுத்தா அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. சில மாணவர்கள் சும்மா இதை எழுதி வச்சதை சொல்லி கொடுத்தா கூட இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்குறாங்கங்கிறாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன், க்ரியேட்டிவிட்டியாக இருக்கணும். எந்த துறையாக இருந்தாலும் க்ரியேட்டிவ் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு கார் கம்பெனின்னா அடுத்த காரை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர் வச்சுருப்பான், அவன் தான் அந்த கம்பெனிக்கு எல்லாமே. அடுத்த பைக் கம்பெனின்னா அடுத்த பைக் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர் இருப்பார். ஆமாம், அவன் வந்து அதை ரெக்கார்ட் பண்ண தயாரிக்க முடியாது, டிசைன் பண்ணுறது. ஆமாம், அதுமே வீடு கட்டி கொடுக்குறவனா அடுத்த வீடை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர் வச்சுருப்பான். அவன் தான் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கே முக்கிய காரணம். நீங்கள் பழசே எடுத்துக்கிட்டு அவர் வீட்டை பார்த்து கட்டலாம், இவர் வீட்டை பார்த்து கட்டலாம், அந்த உரையை பார்த்து பேசலாம், இந்த உரையை பார்த்து பேசலாம், லைஃப் ஓட்டினீங்கன்னா குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே. இப்போ ஒரு பதிவு ஒன்று நம்ம இதில் வந்தது, கைலை காட்சின்னு ஒரு பதிவு போட்டுருக்குறோம், கேட்டீங்க? ஆமாம், அது எதனால் வந்ததுன்னா, இப்போ நம்ம சைவர்களுக்கு மத்தியில் ஒரு திருக்கயிலாய யாத்திரையை யாருடைய இதோட ஒப்பிடுறாங்க, காரைக்காலமையாரையும் திருநாவுக்கரசரையும் ஒப்பிட்டு பேசுகிற ஒரு பழக்கம் சைவத்துக்குள்ளே வந்திருக்குது, தமிழ்நாடு முழுவதும் நடக்குது. அதைத்தான் நம்ம அதில் வந்து இது எப்படி ஒப்பிடலாமா கூடாதான்னு போட்டிருக்கோம். டைரக்டர் வந்து ஒரு அதில் பதிவு பண்ணியிருக்கிறேன், பெரிய ஆள், மதுரையில் மிகப்பெரிய ஆள், ஒரு ஆளுத்தர் வந்து இடபம் திரிசூலம் பற்றி பேசியிருக்கிறாரு, நம்ம பேராசிரியர்களுக்கு கருத்து சொல்லுங்கனாரு. நான் ஃபுல்லாக சீக்கிய செய்ய பிரமாணத்தோடு அவர் தப்பாக சொல்கிறாருன்ட்டேன். அவர் நன்று பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி பதில் போட்டிருந்தார். அதனால் சும்மா அந்த செய்திகள் பரவுறதெல்லாம் நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. எது வழியாக போக ஆரம்பிச்சிங்கன்னா கிரியேட்டிவ் இல்லைன்னா உங்களுக்கு அது தப்புன்னு எப்படி சார் தெரியும்? நீங்களே சமையல் பண்ணுறதுலன்னா குழம்பு சரியில்லைன்னு எப்படி தெரியும்? நீங்கள் சமைச்ச குழம்பு ருசியாக நாலு பேர் சொல்ல நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தானா தானே நீங்கள் வைக்கிற குழம்பு நல்லா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்களே அடுத்து வச்ச குழம்பே தின்னுட்டு இருந்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு உப்பு இல்லை காரம் இல்லை கண்டுபிடிக்க தெரியல. என்ன காரணம்னா அவனுக்கு அது வைக்க தெரியாது, தெரியாது. இப்போ நீங்கள் நாங்கள் படிக்க நான் வேலை பார்த்த ஸ்கூலில் ஆறாம் பிள்ளை எல்லா சாம்பார் ரசம் புளி குழம்பு எல்லாம் வைக்கும். அந்த பிள்ளை வயசில் வந்து அதுக்கு அந்த குழம்புல இது இல்லை அது இல்லைங்கிறது என்ன செஞ்சிடும், கண்டுபிடிச்சிடும். இதைத்தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்கிறோம், யார் வேணாலும் பின்பற்றாமல் போகிறாங்க, நாம் சரியாக போவோம். ஆமாம், என்ன இதில் வந்து அந்த திருவடி தீக்கை இதில் பார்த்தோம். அடுத்த மந்திரம் நாலில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். பொருள் எழுதுங்க, திரிபுரத்து அசுரர்களில் சிவபக்தியில் குறையாமல் இருந்த உய்வடைகின்ற தகுதி உடையவர்கள் மூன்று பேரை இறைவன் குறைவராமல் காத்தார். மற்றவர்களை அம்பினால் ஒழித்த வல்லமை உடையவனை நாம் திருவுந்தியாரால் பாடுவோம் அல்லது பாடுவோம். அவன் அம்மை பாகன் என்பதையும் பாடுவோம். குறிப்புரை சொல்லிடுறேன், திரிபுரத்தில் இருந்த அசுரர்களுக்கு தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன் மாலி, சில நூல்களில் வித்யுன் மலின் இருக்குது, இதில் மாலின் இருக்கு என்ற மூன்று அசுரர்களும் சிவபூஜையை கைவிடாமல் நின்றார்கள். இந்த கான்செப்ட் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் போல தெரியுது. நீங்கள் ஒன்று செய்யுங்க, இந்த மூவரும் திரிபுரத்து அசுரர்கள் மட்டும் எழுதிக்கிடுங்க, திரிபுரத்து அசுரர்கள் மட்டும் எழுதுங்க. திரிபுரம் அசுரர்கள் எரிக்கப்பட்ட போது இறைவன் மூவரை காப்பாற்றினார். என்று புராணம் சொல்லுகிறது. என்னுடைய மூவர்
ராக்கதர்கள் எரிபிழைத்து என்னுடைய மூவர் ராக்கதர்கள் எரிபிழைத்து கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன் நின்றதற்பின் திருத்தோல் நோக்கத்தில் இருக்குது. இதே வரி, இதே திருவாசகத்தில் திருத்தோல் நோக்கத்தில் இருக்குது. என்னுடைய மூவர் ராக்கதர்கள் எரிபிழைத்து கண்ணுதல் எந்தை கடைத்தலை முன் நின்றதன்பின் என்று திருத்தோல் நோக்கத்தில் இருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூவார் புறங்கள் எரித்தனி அன்று மூவர்க்கு அருள் செய்து அப்படின்னு யார் பாடுறா? சுந்தரர் பாடுறார். மூவார் புறங்கள் எரித்தனி அன்று மூவர்க்கு அருள் செய்து என்று பாடுறார். நாம வந்து முதல்ல இந்த குறிப்புரை இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். விளக்கம், முப்புறத்து அசுரர்கள் இரும்பு வெள்ளி பொன்னில் கோட்டை கொண்டு இருந்தார்கள். அவர்கள் சிவபூஜையில் வல்லவர்கள். இந்த செய்தி தான் முக்கியம், அது குறிப்புரையில் இல்லை. திருமூலருடைய முப்புறம் என்பது மும்மலகாரியங்கிற இடத்துல இந்த குறிப்புரை தெளிவாக இருக்கு. இங்கே குறிப்புரை சரியா இல்லை. என்ன எழுது நீங்க? வல்லவர்கள், ஆனால் தேவர்களுக்கு துன்பம் கொடுத்தார்கள். இவங்களை ஏன் அழிச்சாருங்கிறதுக்கு சரியாக காரணம் சொல்லணும், சும்மா கதை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. தேவர்களுக்கு துன்பம் கொடுத்தார்கள். தேவர்கள் இறைவனிடத்தில் சென்று இவர்களை அழிக்குமாறு வேண்டினார்கள். இறைவன் இவர்கள் சிவபூஜை செய்வதனால் அழிக்க முடியாது என்றார். அதான் முக்கியம். நம்மால் கதை சொல்லிட்டே இருப்பான், முழுசா சொல்ல மாட்டான். எரித்தார் எரித்தாரும்பான், கடைசி இருக்கும் சொல்ல மாட்டான். சிவபூஜை செய்கிறார்கள், இவர்களை அழிக்க முடியாது என்றார். அப்ப பிராக்டிக்கலா யோசிப்போம், தேவர்கள் என்ன முடிவுக்கு வருவாங்க? இவனுடைய சிவபூஜை பண்ணாம பண்ணோம்னா இவனுடைய அழிச்சிடலாம். அதனால் தேவர்கள் நாரதர் துணையோடு திருமால் உதவியோடு அசுரர்களுக்கு எதிரான வேலையை செய்தார்கள். திருமால் புத்தனாக சென்று, திருமால் யாரா போறாரு? புத்தனாக போறாரு, புத்தர். புத்தனாக சென்று புத்த மதத்தின் பிடக நூலை கற்பித்தார். பிடக நூலை கற்பித்தார். பௌத்தர்களால் தொல்லை வந்து நில உலகத்தில் மட்டும் இல்லை, அசுர உலகத்திலையும் ரவுடித்தனம் பண்ணியிருக்கிறாங்க. கற்பித்தார். அவர்கள் சிவபூஜையை கைவிட்டார்கள். எதை படிச்சுட்டு? இதுக்கு தான் சார் நம்ம வந்து நம்ம ரொம்ப கட்டுப்பாடாக வச்சிருக்கிறோம், கட்டுப்பாடாக இருங்கன்னு சொல்கிறோம். சமீபத்தில் ஒரு உதாரணம், அழகான உதாரணம் சொன்னேன். பைபாசை விட்டு வண்டி விலகிட்டு 2 கிலோமீட்டர் போன பிறகு தெரியுது நம்ம போக வேண்டிய ரோடு இது இல்லைன்னு தெரியுது. திரும்பி எங்க வந்துடுவோம்? 40 கிலோமீட்டர் விலகிட்டோம். என்ன தோணும்? இப்படி வேற ஏதாவது ரூட் இருக்கான்னு போயிடும். இப்படிதான் நிறைய பேர், 99% போயிட்டு இருக்கான். அந்த ஊர் இட்லி, அந்த ஊர் வடை, அந்த ஊர் காப்பி எல்லாம் பிடிச்சிரும். அங்கே 4 பேர் தேவையில்லாம பழகுவோம், பழக்க வழக்கங்களை என்ன செஞ்சிடும், மாறி போயிடும், வேற ரூட்ல போயிடுவோம். ஆமா, அதான் வண்டி முதல்ல டிரைவருக்கும் வண்டியில இருக்கணும் பிரச்சனை ஆகிட்டு இருக்கோம். அதில் வண்டியை புக் பண்ணவன் தான் ரூட்டே சொல்லியிருப்பான். ஆமாம், அதெல்லாம் புரியல. அப்படியே போனால் இந்து மாசமுத்திரம் வரும், ஆப்பிரிக்காங்கிறது எட்டி பார்த்தா தெரிய போகலான்னிருவான். ஆமாம், அதனால் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமூலர் பார்த்தீங்களா எப்படி சொல்கிறாரு? இப்போ பாடாதன்னெலாம் சொல்கிறாரு. என்ன கை கூடி விட்டால் சார், உனக்கு நெட்டை கூடிட்டா பாடாதன்னாரு. நீங்கள் பாடிட்டு என்ன சொல்லுவீங்க? எனக்கு நெட்டை கூடலை பாடுறேன்பீங்க. அது அப்படி இல்லை, நீங்கள் அதை குறைச்சாதான் எதே கூடும், நெட்டையே கூடும். அதை குறைச்சாதான் நெட்டையே கூடும். நீங்கள் அதை நோக்கி ஓடணும். அதில் திருமூலர் வந்து அதில் ஒரு இடம், முக்கியமான இடம், ஒரு சாதனம் கைகூடிய பிறகு அடுத்த சாதனத்தை பாரு, பழைய சாதனத்தில் கவனம் செலுத்தாதங்கிறார். பழைய ஆமாம் சித்தியாரில் இருக்கு, பாட்டே இருக்கு. ஆமாம், சித்தியாரில் பாட்டே இருக்குது. ஒரு சாதனம் சார், உங்களுக்கு உங்களை 11வது வகுப்புக்கு உங்களுக்கு அட்மிஷன் போட்டாச்சு. 10வது வகுப்பில் என்ன வேலை? 10வது வகுப்புக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் இல்லை. 10வது வகுப்பினுடைய பாடம் எங்கே தொடர்பில் இருக்கும்?
ரிலேட்டிவ் சிலபஸ் இருக்கும், ஆனால் உங்களுக்கு எங்கே வேலை கிடையாது. இதைத்தான் நம்ம சொல்கிறோம், இதுதான் வேலை. நம்மளால் என்ன பண்ணுறான்னா, இருக்கிறது 10வது 11வது வகுப்பில் கனெக்ஷன் வந்து 2வது பையன் கூட, என்னைக்கு மேலே வர்றது? அப்போ ஏபின்னு படிக்க வேண்டியதுதான். ஆமாம், அந்த தமிழ் எழுத்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுன்னு கேட்பான். இந்த சென்னை பட்டணங்கிற படத்தில் தமிழ் படிக்கும்போது ஈன்னு தானே சொன்னாங்க, அதே மாதிரி இங்கிலீஷ் சொல்லிதாங்க, அதுக்கு அங்கே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, ஏபிபி சொல்லி அதையும் படிக்க வேண்டியது. இப்படி நிறைய கொஞ்சம் இல்லை, நான் இதை வந்து சீரியஸாக சொல்கிறேன். என்ன காரணம், சைவத்தின் பின்னடைவு, சைவத்தின் ஒரு சைவம் ஒரு நாளும் பின்னடையாது, சைவர்களின் பின்னடைவுக்கு, சைவ சாதகருடைய பின்னடைவுக்கு இது முக்கிய காரணம், முக்கிய காரணம். நேற்று நமக்கு வகுப்பு, இப்போ சிவகுமார் வந்து அவர் மருத்துவமனைக்கு போண்டியிருந்தது ஒரு காரணத்தோட விடுப்பெடுத்துக்கிட்டார், காரணத்தை சொல்லிட்டு போயிருக்கிறார், காரணத்தோடு போட்டிருக்கிறாரு. நேற்று ஒரு வகுப்பு நமக்கு ஒரு செய்தி, ஒரு திருக்கூட்டம் வகுப்புக்கு வருது, வகுப்புக்கு வர வேண்டிய ஒரு கூட்டம் முற்றுவதற்கு போகுது. நேற்று ஆமாம், ஒரு திருக்கூட்டம் வகுப்புக்கு வருது, வகுப்புக்கு வர வேண்டிய ஒரு கூட்டம், அது வந்து நமக்கு லாஸ் இல்லை, யாருக்கு, அவங்களுக்கு வந்து அந்த சாதனம் செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிட்டு. சிவாவை எடுத்துட்டீங்கன்னா அந்த வாய்ப்பை நழுவிட்டு, ஆனால் வாய்ப்பு கிடைச்சிட்டு, அந்த வாய்ப்பை அவங்க எதில் செலுத்தியிருக்கணும், அங்கே போயிருந்தா இங்கே பாட்டும் உண்டு, இங்கே அங்கே போயிருந்தா எது, இங்கே வந்து பாட்டும் உண்டு ஞானமும் உண்டு. நம்ம வகுப்பை நம்ம வந்து திருமுறை வகுப்புன்னு தான் பேர், பொள்ளாச்சி சந்திரசேகர் சொல்லுவோம், 5 வருஷத்துக்குந்தே சொல்லுவோம், ஐயா திருமுறை வகுப்பே சித்தாந்த வகுப்பு மாதிரி தான் இருக்கும் அப்படிமா. சித்தாந்தம் நிறையா தெரிஞ்சுக்கலாம். நான் அந்த தாராபுரத்துக்கு உங்களையெல்லாம் கூப்பிட்டு போகிறேன் ஒரு தடவை, சிவபுராணத்தையே நம்ம சித்தாந்தத்தோடு லைட்டாக இணைச்சி கொடுத்துட்ருக்கோம், போகலாம் ஒரு தடவை. ஆ, வருது போகிறோம். என்ன எழுதியிருக்கிறீங்க? சிவபூஜையை விட்டார்கள், இறைவன் முப்புறத்தை எரித்தார். அப்போது அங்கு ஒவ்வொரு கோட்டையிலும் ஒரு அசுரர் மட்டும் சிவபூஜை செய்தார்கள். ஒவ்வொரு கோட்டையில் ஒரு அசுரர் மட்டும் சிவபூஜை செய்தார்கள். அந்த மூன்று பேரையும் யார் அழிக்கல? இறைவன் அழிக்கல. ஒரு கோட்டைக்கு ஒரு ஆள் சிவபூஜையை விடாமல் வச்சிருந்தான், அவனை அழிக்கல. திருமாலே போய் பாடம் எடுத்துமே அவன் என்ன செய்யல, மாறல. திருமால் டீச்சரே போயே போயான்ட்டான். ஆமாம், பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறான். இந்த கோட்டையின் தலைவர்களெல்லாம் மாறிட்டாங்க, ஆனால் அங்கே உள்ளே இருந்த ஒருத்தன் வந்து திருமாலே வந்து டீச்சராக வந்திருக்கிறாருண்ணா, போச்சுள்ளவர் அப்படின்ட்டான். அவனை கோட்டைக்கு ஒரு ஆள் வந்து இதில் நின்றுக்கிட்டான், சிவபூஜையில் நின்றுக்கிட்டான். அவங்க மூணு வரையும் செலக்ட் பண்ணி சிவாலயத்தில் வந்து யாராக வச்சிருக்கிறாரு, துவாரபாலகராக நிற்கிறது அவங்க ரெண்டு பேர் தான். ஆமாம், இரண்டு பேரை துவாரபாலகராக்கி ஒருவரை குடமுழா என்ற இசைக்கருவி ஒலிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டார். அதைத்தான் அதைத்தான் வந்து மூவார் புறங்கள் எரித்தனியான்று மூவர்கருள் செய்து என்று யார் பாடுறா? சுந்தரர் பாடுறார். திருத்தோல் நோக்கத்திலையும் இதே கருத்தை சொல்றார். திருத்தோல் நோக்கம் எத்தனாவது, இனிமேல் தான் வருமா? அடுத்தது, அதை கூட இணைச்சு படிங்க வேணா, ஒன்றும் நம்ம ஒன்றும் படிச்சு முடிச்சு எத்தனாவது மந்திரம்னு பார்க்கலாம். ஆமா, என்ன வந்தது? கண்ணுதல் என்னுடைய மூவர் ராக்கதர்கள் எரிவிளைத்து, 9வது மந்திரம். அதுல என்ன சொல்றாருன்னா, உரை, என்னுடைய மூவர் ராக்கதர்கள் எரிவிளைத்து கண்ணுதல் என்று கிடைத்தல் நின்றதன் பின் எண்ணிலே இந்திரர் அதானே வருது. இதுல அந்த மூவர் அழிஞ்ச செய்தி தான் இருக்குது, அதுக்குள்ள உள்ள இறங்குறதுக்கு வேலை கிடையாது, உள்ள ரொம்ப இறங்கி போற அளவுக்குள்ள ஒண்ணும் வேலை கிடையாது. என்னது? என்னுடைய மூவர் ராக்கதர் எரி பிழைத்து, திரிபுராசுரர் மூவரும் திரிபுரம் எரியுற்ற காலை அதில் அகப்படாமல் பிழைத்தவங்களை பற்றி சொல்றாரு. முப்புறம் எரிந்தது தானே இப்ப நம்ம ஆராய்ச்சி. ஆமா, முப்புறம் எரிந்தது தானே ஆராய்ச்சி. சிவனை தான் நின்று, சரி, அந்த அது வந்து அந்த ரெண்டு வரி தான். அதுல வந்து சொல்ல வந்த செய்தி, இந்த உந்தியார் 4வது பாட்டுக்கும் அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாட்டு அடுத்து எங்க போயிடும்? இது திருநாவுக்கரசருடைய தேவார கான்செப்டுக்கு போயிடும். என்னது? இல்ல, அந்த என்னுடைய மூவருங்கிறது 100 கோடி பிரம்மர் நொந்தினாருக்கு போயிடும். அதுல நிறைவு பாருங்க, எண்ணிலே இந்திரர், அந்த கான்செப்டுக்குள்ள போயிடும். எண்ணிலே இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும் மண்ணிலும் ஆள்வலர், அதுதான் அங்கே மெயின் கான்செப்ட். எண்ணிலே இந்திரர் எத்தனையோ பிரம்மர், அங்கே திருநாவுக்கரசர் என்ன சொன்னார், மூவார் புற என்னது
எண்ணில் இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும் மண்ணிலில் மால்பலர் மாண்டல்கான் தோல் நோக்கம் இது. அவர் சொன்ன தேவாரத்தை சொல்லுங்க. நூறு கோடி பிரம்மர்கள் நொந்தினார், ஆறு கோடி நாராயணர் அங்கனே, ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரர் ஈரில்லாதவன். அந்த கான்செப்ட் தான் இந்த தேவாரம் முன்னெடுக்குது. எந்த திருவாசகம்? அந்த தோல் நோக்க திருவாசகம் வந்து முன்னெடுக்குது. சரியா, தலைப்பே மாறிடுது இல்ல. அங்க ஞான வெற்றி, அங்க என்ன சார் தலைப்பு? பிரபஞ்ச பாத்தீங்களா, தலைப்பே மாறுதுல. பிரபஞ்ச சுத்தி, பிரபஞ்ச சுத்தி. அதனால அந்த வரியை மட்டும் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அவரு உரையாசிரியர் சொன்ன வரியை மட்டும் எடுத்துக்கலாம், நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம். அந்த உரையாசிரியர் சொன்ன வரியை, முதல் ரெண்டு வரியை மட்டும் எடுத்துக்கலாம். வாங்க பாடத்துக்கு வாங்க. உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி வர. இனிதான் இன்னும் முடிக்கல நம்ம, இனிதான் முக்கியமான செய்தி. மூவரை தனக்கு பணி வைத்துக் கொண்டார். இந்த கோட்டையில இரும்பு கோட்டை ஆணவமலம் திருமந்திர உரையில் இருக்கு சார். இதெல்லாம் வெள்ளிக்கோட்டை மாயாமலம் பொன்னால் அமைந்த கோட்டை என்னமலம் கண்மமலம் என்று பொருள் எடுத்து இந்த முப்புறக் கதையை நம்ம அனுபவிக்கணும். திருமூலர் சொல்றாரு, கதையை மட்டும் சொல்லுபவர்களை மூடருங்கிறார் அந்த மந்திரத்தில். முப்புறமாவது மும்மல காரியம் நம்ம தேவார வகுப்புல இருக்குது. கதையை மட்டும் சொன்னால் உனக்கு என்ன பெயர் வைக்கிறாரு? மூடர்கள்ங்கிறார். மூடர்கள் என்று சொல்லுகிறார். இந்த செய்தி தான் முக்கியம். நம்ம எழுதினது எல்லாத்திலும் இந்த மூணு வார்த்தை தான் முக்கியம். இரும்பு கருப்பா இருக்குது, அதனால என்ன மலம்? ஆணவமலம். அடுத்தது வெள்ளி வந்து ஒளி, மாயை ஒளி, அதனால கண்மமலம். அடுத்தது வினையை எதுல வச்சாரு? ஏன் வினையை பொண்ணுல வச்சாரு சொல்லுங்க பாக்கலாம். வினை வந்து வினை இரும்பு மாதிரி இருந்து வெள்ளி மாதிரி ஆகி எதா மாறிக்கிடும், பொண்ணா மாறிக்கிடும். உங்களுக்கு தீவினையும் இருக்குது, நல்வினையும் இருக்குல்ல, ரெண்டு பார்ட் இருக்குல்ல. ஒரு கட்டத்தில் அது என்ன புண்ணியமா மாறிக்கிடும்? அப்பர் சோலமா அங்கமாலை மாதிரி புண்ணியமாகவும் பொன்னாகவும் மாறிக்கிடும், பொன்னாகவும் மாறிக்கொள்ளும். அதாவது அருள்மயம் ஆகிரும். சிவபிரகாசம் 70வது மந்திரத்தில் சொன்ன மாதிரி, மருளனில் இருளாய் நிற்கும், அருளனில் ஒளியாய் நிற்கும் பார். மாயைக்கும் கண்பத்துக்கும் என்ன பழக்கம்னா, ஆணவமலத்துக்கு உள்ள நீ இருந்தா இருளா இருக்கும், ஒளிக்குள்ள அருளுக்குள்ள நீ போயிட்டுனா ஒளி ஆகிடும். அதனால தான் வினையை எதில் வச்சு பார்த்தாங்க? பொண்ணில் வச்சு பார்த்தாங்க. வினையை பொண்ணில் வைத்து பார்த்தார்கள் என்று அந்த மந்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லாம். அசுரர்களை பற்றிய குறிப்பு ரெண்டுமே உய்யவல்லாரை பற்றிய குறிப்பு தான். மூணு பேரை காப்பாத்தின செய்தியை தான் மாணிக்கவாசகர் முன்னெடுக்கிறார, தவிர மூணு பேர் அழிஞ்ச செய்தியை முன்னெடுக்கல. ஆனா உரை சொல்லும் போது நம்ம மூணு பேர் அழிஞ்சதை சொல்லி தான் சொல்லணும். புரியுதா? மூணு அசுரர்கள் அழிந்து மூணு கோட்டைகள் அழிந்த பிறகுதானே மூணு பேரை காப்பாத்த முடியும். சும்மா போய் அவங்கள இஸ்ரேல்கார மாதிரி அகதிகளை தூக்கிட்டு வர மாதிரி மூணு பேரை தூக்கிட்டு வரல, தூக்கிட்டு வந்தால் அது பெருமையும் கிடையாது. எல்லாம் அழியும் போது இவங்க அழியாமல் இருந்தாங்க, அதான் பெரிய விஷயம். ஆமாம், முக்கியத்துவத்தை உணர்த்துறாரு. ஏய், இவ திருமாலே வந்தாலும் ட்ராக் மாறாத, ஒன்று. ரெண்டாவது, நீ சிவபூஜையில் நில்லு, எந்த சூழ்நிலையும் காப்பாற்றுவேன், எந்த சூழ்நிலையும் உன்னை நான் காப்பாற்றுவேன். அதுதான் செய்தி. அதே இறைவன் வந்து திருமால் இப்படி செஞ்சிட்டாரு, நாம் போய் ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க, இப்போ போனோம் நேரத்தில் உங்களுக்கு தானே பூஜை பண்ணியே, யாரோ ஒருத்தர் சொன்னால் பூஜை விட்டுருவீங்களா அப்படின்னு சிவன் போய் சொல்லலை பாருங்க. சிவன் சொல்லலைல்ல, அவர் வந்து விட்டாங்க, என்ன செஞ்சிட்டார், ஏறிச்சிட்டார், அவ்வளோதான். அதையெல்லாம் இதில் நம்ம உள்வாங்கி கொள்ளணும். உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு, உய்யவல்லார் ஒரு மூவர் எழுதுங்க. உய்யவல்லார் என்பதன் பொருள் சிவபூஜை செய்வார். காவல் கொண்டு என்பதன் பொருள் சிவபூஜை செய்வாரை எந்த சூழ்நிலையிலையும் இறைவன் காப்பாற்றுவார். முப்புறம் எரித்ததை சொல்லணும் கட்டாயம் சொன்னா அவரே சொல்றாரு பாருங்க, எய்ய வல்லான்ங்கிறார். அதுதான் முக்கியம், எய்ய வல்லான் தான் முக்கியம். காவல் கொண்டு எய்ய வல்லான்.
எய்யவல்லான் என்பதற்கு பொருள் எரிக்கவல்லான். அதுதான் அந்த இடத்துல தான் நம்ம எதை சேர்க்கணும், மூன்று மலங்களை சேர்க்கணும். மூன்று மலங்களை அழிப்பவன், ஆணவத்தை ஒடுக்கி மற்றவத்தை நீக்குவன். இது இதுல எந்த மந்திரத்திலையும் சொல்லாத அம்மையை இதுல கொண்டு வர்றாரு. காரணம் என்னன்னா, இங்கு அருளல் நடக்குது. ஆமா, அதாவது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது, அழித்தலும் நடக்குது அருளல் நடக்குது. அருளல் நிகழ்றதுனால யாரை கொண்டு வர்றாரு, அம்மையை கொண்டு வர்ற, அருள் செய்தான் அதனால அம்மையை கொண்டு வர்றார். அம்மையை கொண்டு வந்து முந்தின் அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையேலோ எம்பாவா என்று சொன்ன மாதிரி அந்த அருளை குறிப்போட அந்த சொற்கள்ல குறிப்பா வச்சு சொல்றார். அங்கே நம்ம உட்காந்து படிக்கலான்ட்டு பிளான் பண்ணோம். அந்த ஓரமா பொதுவா பொது இடங்கள்ல ஓரமா உட்காரக்கூடாது. அது பள்ளிக்கூடங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தது. பள்ளிக்கூடத்தில் நாம் இருக்கிறோம்னா ஜன்னல் கதவு எல்லாம் திறந்து ஃப்ரீயாக உட்காந்து பாடம் நடத்துங்க, ஜன்னலை போட்டாதீங்க, கதவு போட்டாதீங்கம்பாங்க. இதெல்லாம் கற்பித்தல்ல ஒரு ரகசியம். இப்படி மறைமுகமாக ஓரமாக அந்த வேலையை நெசையக்கூடாது, போகக்கூடாது. அதனால தான் இதில் உட்காந்தோம். ஆனால் காற்றில் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, காற்று வருது. அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதலாம். மந்திரத்தை படிங்க, அஞ்சாவது மந்திரம். சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய பாபாடி உந்தி வர உருத்திரநாதனுக்கு உந்தி. முப்புறத்திலிருந்து வெளியே வந்துட்டார். இப்போ தட்சன் வேள்விக்கு வந்துட்டார், தட்சன் வேள்விக்கு வந்துட்டார். முப்புறத்தை போட்டு உள்ள போட்டு குழப்பக்கூடாது, கான்செப்ட் மாறிட்டு. வீரபத்திரர் பூதப்படையுடன் வேள்வியை தாக்கினார். யாகம் நிலைகுலைந்தது. அங்கு இருந்த தேவர்கள் தப்பி பிழைக்க ஓடினார்கள். இதுல ஒரு ரகசியம் பாருங்க, ஒரு நுட்பம் பாருங்க. அஞ்சு நாலாவது மந்திரத்தில் தேவர்களை காப்பாத்த முப்புறத்தை எரிச்சாரு, அஞ்சாவது மந்திரத்தில் யார் தெரிக்க ஓடுறார், எவ்வளவு பெரிய கட்டமைப்பு பாருங்க. நாலாவது மந்திரத்தில் முப்புறத்தை எரிச்சதே யாருக்காகத்தான், நாலாவது மந்திரத்தில் தேவர்களை ஓட ஓட விரட்டுறதுக்கு வேலை நடக்கு. ஆமா 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 ஆமா. அந்த வீர வேள்வி நிலை குலைந்தது, தேவர்கள் தப்பி பிழைக்க ஓடினார்கள். அதில் மாணிக்கவாசர் இப்படி வச்சதுக்கு ஒரு காரணம் கூட இருக்கும். அதாவது அந்த எரிந்த அசுரர்கள் சிவபூஜை விடுறதுக்கு இவங்க ஒரு காரணமாக இருந்தாங்கல்ல. யார் அசுரர்கள் எரிந்து போகிறதுக்கு இவங்க தானே இந்த மாஸ்டர் பிளான் போட்டது. அதில் ஒரு வகையில் சிவபூஜை விடுறதுக்கு நீங்கள் யாராயிட்டாங்க, இவங்க காரணமாயிட்டாங்க. அதனால தான் மாணிக்கவாசரே கூட அடுத்து இதை வச்சு விட்ருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? சிவபூஜை செஞ்சுட்டு இருந்தவன மாஸ்டர் பிளான் போட்டு கெடுத்தது யாரு? ஆமா, அது பிளான் ப்ராசஸ் போட்டு வேலையை செயல்படுத்தினது இவங்க. திருமால் திருமால் கூட நேரடியா நின்னாரு, நாரதர் நேரடியா நின்னாரு, இவங்க வந்து பேக்ரவுண்ட்ல இருந்தாங்க, நிழல் தாதாக்களா இருந்தாங்க. இந்த நிழல் தாதாக்களை போட்டு தள்ளினதுதான் எங்க. ஆமா, அங்க வந்து சிவபூஜையை விட்டா தண்டனை, சிவபூஜையை பிடிச்சா காப்பாத்துவோம், சிவபூஜையை தடுத்தாலும் ஓட ஓட விரட்டுவோம். இதான் அவர் சொல்ல வந்த விஷயம். மூணே விஷயம்தான், சிவபூஜையை விட்டா தண்டனை, செய்துட்டு இருந்தா காப்பாத்துவோம், கெடுத்தாலும் அடிப்போம். அதுக்கும் தண்டனை உண்டு. அதனால தான் மாணிக்க வாசகர் இதை அடுத்து உடனடியாக இந்த கான்செப்டை கொண்டு வந்திருக்கணும். ஆமாம் ஆ, அதுதான் இது, அதுதான் இது மாஸ்டர் பிளான் இவங்க தான். இப்போ ஒரு ஒரு கொலை நடந்ததுன்னா பின்னால் யாரெல்லாம் இருக்கிறா, மாஸ்டர் பிளான் யாருன்னு கேட்குறான் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த மாஸ்டர் பிளான்லாம் தேவர்கள் தான். இதே தேவர்கள் முன்னாள்ன்னு அதில் அவங்களே போய் இந்த பாடத்தை நடத்திருந்தா கூட தப்பிச்சிருக்கலாம். ஆ, அதனால் தப்பி பிழைக்க ஓடிய விதத்தை பாடுவோம். அதெல்லாம் வினை தான். பாடுவோம், பாடி விளையாடுவோம். உருத்திரர்கள் தலைவனாகிய சிவபெருமான் பொருட்டு உந்தி பாடுவோம், உந்தி பரப்போம். தேவர்கள் ஓடியதை கந்தபுராணம் சொல்லுகிறது. தேவர்களை விட அதிகமாக ஞானம் பெற்றவர்கள் ருத்திரர்கள். ஒவ்வொரு அண்டத்திலும் 108 ருத்திரர்கள் இருப்பார்கள். இருபத்தி நாலு தத்துவத்துக்கு உள்ள ருத்திரர்களுக்கு தலைவாக ஸ்ரீகண்ட ருத்திரர் இருக்கிறார். 24 தத்துவம் பிரகிருதி மாயா தத்துவம், பிரகிருதி மாயா தத்துவத்தின் தலைவராக ஸ்ரீகண்ட ருத்திரர் இருக்கிறார். எல்லாருக்கும் தலைவர் சிவபெருமான்.
இந்த விளக்கங்களை எல்லாம் சித்தாந்த பிரகாசிகை சிவஞான மாபாடியம், சிவஞான முனிவரின் சிவஞான மாபாடியங்களில் பார்க்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. நம்ம இப்ப பேசினதெல்லாம் நீங்க எழுதிருங்க. 3 பாயிண்ட், சிவபூஜை விட்டால் தண்டனை, சிவபூஜை செய்தால் காவல், காவல் செய்தான் மூவரை காவல் கொள்வான், சிவபூஜையை தடுத்தால் ஓட ஓட விரட்டுவான், தப்பிப்பிழைக்க ஓடும்படியாக செய்வான். தக்கன் வேள்வி செய்தான், தக்கன் வேள்வி செய்தான், வேள்வி ஒரு நல்ல அறம். சண்டீசர் தந்தை காலை வெட்டினார், வெட்டினார்னா குச்சி எதா மாறுது, மழுவா மாறு வெட்டினார், அது பாவம். ஆனால் வேள்வி செய்த தக்கன் தண்டிக்கப்பட்டான். தந்தை கால் வெட்டுப்பட காரணமாக இருந்த சண்டீசர் என்ன பதவி அடைந்தார், மகன் என்ற பதவி அடைந்தார். அந்த சண்டீச நாயனார்ங்கிற பதவியை அடைந்தார், சண்டீச நாயனார்ங்கிற பதவியை அடைந்தார். இந்த ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு சித்தியாரில் பாட்டு இருக்கு, அதைத்தான் நான் சொன்னேன், சித்தியாரில் பாடல் இருக்கிறது. ஆமாம், இது என்ன சொல்ல வருகிறது என்றால், இங்கு சைவம் சொல்ல வருவது என்னவென்றால், செயலை விட நோக்கம் முக்கியம். சைவத்தில் எது முக்கியம்? ஆமாம், செயல் சிறந்ததாயிருந்து நோக்கம் தீயதாக இருந்தால் பயனில்லை என்பது சைவ கொள்கை. தட்சன் செயல் சிறந்தது, நோக்கம் சிவனை அவமதிப்பது, சிவனை நிந்தனை. சண்டீசர் செயல் வந்து பாவம் போல தெரியலாம், ஆனால் நோக்கம் சிவபூஜை. பாருங்க, இதில் ஒரு கனெக்ஷன் பாருங்க. அந்த சண்டீசர் வந்து எதில் வர்றாரு, சிவபூஜையில் வர்றாரு, பார்த்தீங்களா? சண்டீசர் சிவபூஜையில் வர்றாரு, அதனால தான் சித்தியார் அதை எடுத்திருக்குது ரெண்டையும். சண்டீசர் எந்த பூஜை, சிவபூஜை செய்துக்கிட்டு இருக்கும்போது ப்ராப்ளம்னா என்ன வேணாலும் பண்ணலாம், அதில் தான் சண்டீசர் வர்றார். புரியுதா உங்களுக்கு? இந்த ரெண்டு மந்திரத்தையும் இணைச்சி ஒரு நாள் பேசலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆ, சண்டீசர் நாயனார் வந்து சிவபூஜையில் வர்றாரு, அதனால தான் சித்தியார் இந்த ரெண்டு பேரையும் எடுத்து வச்சு பேசுது, ரெண்டு பேரையும் எடுத்து வைத்து பேசுகிறது. ஆ, பாவமும் புண்ணியமாகும், அதே தான் சித்தியார், அந்த பாடல் தான் அதில் வருது. பாவமும் புண்ணியமாகும், இதம் அகிதம் அப்படின்லாம் அந்த அதில் வரும். எனவே சாடிய வேள்வி அதில் வந்து ஆரம்பிக்கலாம். சாடிய வேள்வி சரிந்திட, வேள்வி அளிக்கப்பட்டது சிவனிந்தை நிகழ்ந்ததால். தேவர்கள் ஓடியவா பாடி, அடுத்தது இரண்டாவது கான்செப்ட். தக்கன் சிவனிந்தை செய்கிறான் என்று தெரிந்த பிறகு தேவர்கள் யாருக்கு ஆதரவாக இருந்திருக்க கூடாது? தக்கனுக்கு, அதான் அவங்களுக்கு தண்டனை. தக்கனுக்கு ஆதரவாக இருந்திருக்க கூடாது, தக்கனுக்கு ஆதரவாக இருந்திருக்க கூடாது. ஆனால் சிவனை நிந்திக்கிறான் என்று தெரிந்தும் அவர்கள் அவிர்வாகத்துக்கு ஆசைப்பட்டு அந்த என்னபாவம் திரிதவரே மாணிக்க வாசகர், ஆ என்னபாவம், என்னடா இப்படி பண்றானுங்க அப்படிங்கிறார், என்னபாவம் திரிதவரே, அவிர்வாகத்துக்கு ஆசைப்பட்டு தனக்கு எல்லாம் செய்வது, நமக்கு எல்லாம் செய்வது சிவன் என்பதை மறந்துவிட்டு, ரொம்ப சிம்பிளா சொன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க சார்னா, அங்க சிவபூஜையை விட்டவன்களுக்கும் இந்த தேவர்களுக்கும் எந்த வித்தியாசமும், இதுதான் உண்மை, சம்பவம் தான் வேறையே தவிர, அங்கே அசுரர்கள் வர்றாங்க, இங்கே தேவர்கள் வர்றாங்க, தப்பு பண்ணுறதுல இவங்க ரெண்டு பேர்லையும் யாரும் அண்ணன் தம்பி, ரெண்டு பேரும் அண்ணனுவ தான். ஆமாம், தேவர்கள் அண்ணன் தான், அசுரர்கள் அண்ணன் தான். இவர்கள் வந்து என்ன செய்யப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள், தேவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். சிவநிந்தைக்கு உடந்தையாக இருந்ததுனால, சிவநிந்தை இப்போ முருகர் அவதாரத்தை, முருகர் அவதாரத்துக்கு வாங்க, இந்த இடத்துல இணைச்சி படிச்சிங்கன்னா நல்லா பயன்படும். முருகர் அவதாரம் நிகழ்வதற்கு முன்பு சிவபெருமான் என்ன பண்றாரு, தவத்தில் இருக்கிறார்.
சிவபெருமான் தவத்தில் இருக்கும்போது நீங்கள் முருகனை கொடுக்கணும், நீங்கள் வந்து முருகனை கொடுக்கணும்னு கேட்டது யாரு? தேவர்கள் கேட்டாங்க. எதுக்கு கேட்டாங்க? அசுரர்கள்ட்ட இருந்து தங்களை காப்பாற்றுறது. பாருங்க, மாணிக்கவாசர் அழகாக கோர்த்துருக்கிறார் பாருங்க. அதனால தான் தேவரும் அசுரரும் சேர்ந்து வருது சார். அசுரர் வந்தால் யார் வரணும்? தேவர் வரணும். அப்போ அசுரர்களுடைய தொல்லை தாங்காமல் யார் வேணுங்கிறாங்க? முருகர் வேணுங்கிறாங்க. அங்கே வந்து வாரியார் சுவாமி சொல்லுவார், இந்த இடம் ரொம்ப முக்கியம். வாரியார் சொல்வார், தேவர்கள் கேட்ட உடனே இறைவன் முருகனை வர வைக்கல, ரொம்ப தாமதிக்கிறார், ரொம்ப தாமதிக்கிறார். அதுக்குள்ள ஏகதேசம் அவனும் அடியை போட்டு இப்போ வண்டி பஸ் எல்லாம் பஞ்சர் பண்ணிட்டானுங்க. யார? தேவர்களையெல்லாம் பஞ்சர் பண்ணிட்டானு. அதுக்குள்ளேயே அந்த வாரியார் சுவாமி எழுதுவார், வான் சுமந்த தேவர்களை மீன் சுமக்க வைத்தான்பார். தேவர்களை கூப்பிட்டு கடல்ல மீன் பிடிச்சு காலை மத்தியான சமையல் கொண்டு வந்து சேர்த்துருங்கன்னு சொன்னானா. அவன் மந்திரத்தில் இருக்கு. ஆமா, கந்தபுராண மந்திரத்தில் இருக்குது. அசுரர்கள் தேவர்களை கூப்பிட்டு காலையில எந்திரிச்சு இந்த கம்பராமாயணத்தை ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, அது அப்படியே எங்க வரும்? அசுரபொன்மன் இதில் அப்படியே வரும். தேவர்களை கூப்பிட்டு காலையில் கடலில் மீன் பிடிக்கிறீங்க, மத்தியானம் அரண்மனையில் என்ன நடக்கணும்? மீன் சமையல் நடக்கணும். அதான் மீனை சுமந்தானுங்களா? வான் சுமந்த தேவர்களை மீன் சுமக்க வைத்தான் பாரு. அப்போ அசுரர்கள் சொன்னாங்களாம், செத்துலான்னு பார்த்தா உயிரும் போக மட்டுக்கு எதை வேற சாப்பிட்டு விட்டோம், அமிர்தத்தை வேற சாப்பிட்டு விட்டோம். அதை வாரியர் எழுதுவார், செத்துலான்னு முடிவு பண்ணால் உயிரும் போக மட்டுக்கும் பண்ணலாம். ஆமாம், அவர் எழுதுவார். அந்த இடம்தான் இந்த இடத்துல அந்த நீங்கள் கந்தபுராணத்தை கொண்டு வந்து இணைக்கணும். அதில் முக்கியமான இடம் என்னதுன்னா, முருகன் வருவதற்கு யாரு வேணும்னே தாமதம் செய்வார்? இறைவன் தாமதம் செய்வார். அதில் உரையாசிரியர்கள் சொன்ன காரணம், தட்சன் வேலு விலவி பிரசாதம் சாப்பிட்டானுங்க பார்த்தீங்களா, அவிர்வாக சாப்பிட்டான்ல, அது கொஞ்சம் அடி வாங்கட்டுங்கிற எண்ணம் யாருக்கு இருந்து தான்? நம்ம அடித்தோம்னா தப்பாக போயிடும், எங்கே அடி வாங்கிட்டு? அங்கே கொஞ்சம் அடி வாங்கட்டுங்கிற எண்ணம் இறைவனுக்கு இருந்தது. அப்படியானது இந்த ஆன்மாக்கள் என்ன செய்யும்? அவர்களும் ஆன்மாக்கள் தானே, நம்ம அடித்தோம்னா தப்பாக வரும், யார்கிட்டே அடி வாங்கிட்டு? அடி வாங்கி வண்டி பஞ்சரானவர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் வேணும்னே டிலே பண்ணார். ரொம்ப கெஞ்சி தான் கேட்பாங்க அவங்க, நீங்கள் முருகனை கொடுக்கணும், முருகனை கொடுக்கணும்னு கேட்பாங்க. வேணும்னே இவர் டிலே பண்ணுவார். கந்த புராணத்தை பொறுமையாக படிக்கணும். சும்மா நம்ம கதை கேட்டுட்டு யாரோ சொற்பொழிவு கேட்டுட்டு இருந்தாலும் முடியாது. நம்ம வகுப்பில் திருமுறை வகுப்பில் சொன்னார் டாக்டர், உங்களுடைய ஆசிரியரை நீங்கள் குருவாக பார்க்கிறீர்களா, உங்களுடைய ஆசிரியரை ஆசிரியராக பார்க்கிறீர்களா, சொற்பொழிவாளராக பார்க்கிறீர்களான்னு கேட்டார். தேவார வகுப்பில் கொஞ்ச நேரம் பேசினார் டாக்டர், நேற்று பேசினார். நம்முடைய ஆசிரியர் நம்ம குருவாக பார்க்குறோமா, ஆசிரியராக பார்க்குறோமா, சொற்பொழிவாளராக பார்க்குறோமா? அந்த மாதிரி நாம் வந்து யூடியூப்பில் அவர் பேசினார் இவர் பேசினார்னு கேட்டோம்னா பேசுறது யாருன்னு முக்கியம் இல்லை. நேற்று ஒரு செய்தி சொன்னேன், நம்ம திருமுறை பேசுகிறோமா, சித்தாந்தம் பேசுகிறோமா, என்ன பேசுகிறோங்கிறதில்ல, எந்த நிலையிலிருந்து பேசுகிறார். தீக்கை பெற்று சிவபூஜையில் இருக்கணும், சிவபூஜையில் இருக்கணும், தீக்கை பெற்றிருக்கணும், சிவபூஜை பெற்றிருக்கணும். யோக நூல் திருமந்திரம் பேசுறதுக்கு யார் யோக அனுமதி யார்கிட்ட வாங்கியிருக்கணும், பெற்றிருக்கணும். பெற்றது மட்டுமில்லை, அதில் அனுபவம் இருக்கணும். வயது அடிப்படையிலும் சாதன அடிப்படையிலையும் முதிர்ச்சி இருக்கணும். சும்மா எல்லாரும் எல்லா நூலும் கிடைக்குதுங்கிறதுக்கு பேச ஆரம்பித்தோம்னா அது மெடிக்கல் ஸ்டோரில் என்ன வாங்கி தின்ன கதை தான், மாத்திரை வாங்கி தின்ன கதையில் போய் முடிஞ்சிடும். அதான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ எத்தனை புராணத்தில் இதில் இணைக்கணும்னு சொல்லி, எத்தனை சம்பவத்தை இணைக்கணும்? தட்சன் வேள்வி மட்டும் பெய்தினால் இதை அனுபவிக்க முடியாது. எங்கே வரணும்? கந்த புராணத்துக்குள்ளே போகணும். முருகன் அவதாரத்தை இணைக்கணும். பிறகு முப்புரம் எரித்தது போகணும். முப்புரம் எரிக்கணும், தட்சன் வேள்வி இணைக்கணும், கந்த புராணத்தில் போய் அங்கே சூரபன்மன் குரூப்பெல்லாம் அழியுது பாருங்க. தேவர் அழிவு, தேவர் வீழ்தல், அசுரர் வீழ்தல். அசுரர் ரெண்டாக வீழ்கிறாங்க எங்கெல்லாம்? முப்புர அசுரர் வீழ்தல், கந்த புராண அசுரர் வீழ்தல். இதெல்லாம் இணைச்சிங்கன்னா தான் இது என்ன வெற்றியாகும்? ஞான வெற்றியாகும். இது என்ன வெற்றியாகும்? ஞான வெற்றியாகும். என்ன இப்படி யோசிங்க, இப்படி பார்ப்போமே, இன்னொரு விதமாக யோசிப்போம். முப்புரம் மூன்று அசுரர்களை அழிக்க யார் வர்றா? முருகன் வர்றார். முருகன் என்ன வடிவம்? அங்கேருந்து இங்கே கனெக்ஷன் போட்டிங்கன்னா ஞான வெற்றிங்கிறது புரியும். ஆமாம், அங்கேருந்து இதுக்கு இந்த பதியத்துக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா, ஒரு இயல்பு கனெக்ஷன்னா இயல்பு, ஒரு இயல்பு கொடுத்தீங்கன்னா ஏன் இதுக்கு ஞான வெற்றின்னு பின்னால் ஆட்கள் தலைப்பு, அதே நம்மால் நிறைய பேருக்கு தெரியாது. முற்றோதல்காரங்களுக்கே இந்த ஞான வெற்றிங்கிற தலைப்பை சொன்னால் தெரிய மாட்டுக்கு. இந்த குணசேர நிகழ்ச்சியில் திருவாசம் பாடுறவங்க கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. பின்னால் இருக்கிற தலைப்பை சொன்னால் தெரியலை, பின்னால் இருக்கிற தலைப்பை சொன்னால் தெரியலை. ஆனால் முக்கியமே இது தான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உந்தியாருங்கிறது ஒரு விளையாட்டு தான், விளையாடுறதுக்கே எழுதியிருக்காரு, ஸ்போர்ட்ஸ் நூலா இது? அது வந்து அந்த நூலுக்கான ஒரு தலைப்பு, ஏதோ ஒரு கட்டமைப்புக்குள்ள அது வரணும், அதுக்காக ஒரு தலைப்பு. அந்த செத்திலா பத்துனா செத்து சாகாம இருக்கிறேங்கிறத சொன்னாரு செத்திலா பத்து. இந்த ஒரு வார்த்தைக்குள்ள அந்த பதிகமே அடங்கிருதா? மாணிக்கவாசர் தான் அந்த தலைப்பா வச்சாரா இல்லாங்கிறத இன்னும் ஆராய்ச்சியில் இருக்கு. அருணவடிவேல் முதலியார் வந்து
நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வரிசையில யார் பாடலங்கிறாரு? பாடலங்கிறாரு. பாடலங்கிறதுக்கு நான் ஒரு பிரமாணம் சொல்றேன். முதல்ல எல்லாம் 20 பாட்டா வருது, அதுக்கு ஒரு 16 பாட்டெல்லாம் வருது, அவர் 13-12 எல்லாம் வருது, பிறகுதான் 10 வருது. 10 எல்லாம் ஒரு செட்டிங்ல வருது, இந்த 3-2 எல்லாம் இடையில வருது. மாணிக்கவாசர் இப்படி பிளான் பண்ணி பாடினாரா? முதல்ல வந்து 4 அகவல் பாடிடுவோம், அதுக்கு பிறகு வந்து 20 பாட்டெல்லாம் பாடிடுவோம், அதுக்கு பிறகு 16 பொன்னூசல் எல்லாம் 16 பாட்டு விட வரும், பிறகு 16 எல்லாம் பாடுவோம், அப்படி பிளான் பண்ணல. பின்னால எப்படி கட்டமைச்சா இந்த நூலினுடைய கம்பீரம் மாறாம இருக்கும், எந்த சந்த பாடல் வந்த பிறகு எந்த சந்த பாடல் வந்தா நல்லா இருக்கும், எந்த கான்செப்ட் வந்த பிறகு எந்த கான்செப்ட் வந்தா நல்லா இருக்கும். சரியை வர்ற பாடலை கொண்டு போய் திருச்சேதகத்தை கடைசியில் வச்சா எடுபடாது, அதுல சரியே இருக்கு. ஆனா முத்தி சார்ந்த பாடலை எங்க வைக்கணும்? இப்படி பின்னால இருப்பவர்கள் இதை கோர்த்திருக்கலாம்னு எழுதுவார். ஆமா, ஏடுகள்ல கோர்க்கும் போது சாதன அடிப்படையில இது கருத்து அடிப்படையில கோர்க்கப்பட்டதுன்னு எழுதுவார். யாரு? நீங்க அந்தோ அந்தோ அந்தோவோங்கிற வரி திருவாசகம் கடைசி வரிங்கிறாங்க. ஒரு ஒரு நூல் அப்படி முடிய வேண்டாங்கிறது யாருடைய பிற்காலத்தில் வந்தவங்க அதை யோசித்திருக்காங்க. அந்தோ அந்தோ அந்தோவோங்கிறது தான் கடைசி வரி அப்படிங்கிறாங்க. அது 45வது பதிகத்திலேயே இதுலேயே இருக்குது அந்தோங்கிறது. அதை என்ன செய்யறாரு? உடனடியா பின்னால வந்தவங்க அதை கோர்க்கும் போது மாத்துறாங்க, காலச்சூழலுக்கு ஏற்றபடி. அந்த காலச்சூழலுக்கு அது ஒரு சாதாரண சொல்லா இருந்திருக்குது, பிற்காலத்தில் அது வேறு மதமாக யோசிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தேவாரத்தில் நாசம்னு வருது, நேற்று படித்தோம் தேவாரத்தில் நாசம்ங்கிற வார்த்தை வருது. அது அன்னைக்கு வந்து சாதாரண சொல், இன்னைக்கு நாசம்ங்கிறது ஒரு வித்தியாசமான சொல்லாக மாறிக்கிட்டது. ஆமாம், ஒரு சொல்லாக மாறிக்கொண்டது. இதையெல்லாம் நம்ம உள்வாங்கி கொண்டு இதுக்குள்ளே போகணும். இந்த உய்யவல்லார் என்ற மந்திரத்தையும் சாடிய வேள்வி என்ற மந்திரத்தையும் படிக்கும்போது முப்புற கதை ப்ளஸ் என்ன கதை, தட்சன் வேள்வி கதை ப்ளஸ் என்ன கதை, கந்தபுராண கதையை படிக்கணும். முப்புறத்தை எரித்தது மும்மலகாரியம் ஞானம், தேவர்களை ஓட ஓட விரட்டினது யாரு, வீரபத்திரர் வர்றாரு, வீரபத்திரர் வந்து அதை செய்கிறாரு. அங்கேயும் நம்ம என்ன வெற்றியை தான் எடுக்கணும், ஞான வெற்றியை தான் எடுக்கணும். ஏன் ஞான வெற்றியை எடுக்க வேண்டும் என்றால், அவர்கள் எல்லோருமே இந்த இடைநிலை பயன்களாகி அவிர்வாகம் வாங்கி திங்கிறதுலேயே போயிட்டாங்க. சிவநிந்தைக்கு உடந்தையா இருந்தா எப்படி சார் ஞானம் வரும்? சிவநிந்தைக்கு உடந்தை ஆகாதன்னு சொல்றதுதான் ஞான வெற்றி. அதை இதுல பாக்குறோம். இத ஞான வெற்றின்னு சொல்றதுக்கு அழகான உதாரணம், முருகர் வந்துதான் யாரை முடிச்சுக்கிட்டாரு, முடிச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி முப்புறம் எரிக்கப்படுவதும் ஞானம் சார்ந்ததுன்னு யோசிச்சிங்கன்னா மிகப்பெரிய ஞான நூலாக இது நமக்கு கிடைக்கும். கோடிய வாவாடி உந்தி பெற, உருத்திரநாதனுக்கு உந்தி பெற. இதில் இன்னொரு நுட்பத்தையும் வச்சார் அழக மாணிக்கவாசகர். அந்த முப்புற அந்த தக்கனுக்கு தண்டனை கொடுத்தது யாரு? வீரபத்திரர். ஆனால் யாரை பாட சொல்றாரு? ஸ்ரீகண்டர் உத்திரரை பாட சொல்றார். அது அது அடுத்த நுட்பம். யாரை பாடியிருக்கணும்? வீரபத்திரர் தானே பாடியிருக்கணும். வீரபத்திரர் பாடுறதுன்னு இவருங்க வைக்கல, யாரதான் பாட சொல்றாரு, ஸ்ரீகண்டர் உத்திரரை பாட சொல்லுவதும் ஞான வெற்றி. நீங்க வீரபத்திரர்ல போய் ஸ்டாண்ட் போட்டு நின்றுக்கிட்டீங்கன்னா வேக வடிவத்தில் போய் முடிஞ்சிடும். அதே ஸ்ரீகண்டரத்துறையில் போய் வண்டி நிறுத்தினீங்கன்னா ஞானத்துக்கு போயிடும், ஞானத்துக்கு போயிடும். இதெல்லாம் நம்ம தொடக்கமாக தான் சொல்லியிருக்கிறோம். நீங்க உள்ள போனீங்க, நீங்க ரெடினா இன்னும் எவ்வளவோ சிந்திக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து செய்தியாக வாங்கி கொண்டு இந்த திருவாசக பகுதியை நிறைவு பண்ணலாம். சிவாய நமன்.